அஞ்சூஸ் பாரடைஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஹோம்மேட் நேச்சுரல் ஹென்னா பேஸ்ட் எப்படி தயார் பண்றதுங்கிறது தான் ஹென்னா எல்லாருக்கும் தெரியும் மருதாணி கை செவக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த ஹென்னா ஹேர் க்ரோத்துக்கும் கிரே ஹேர் ஹைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஹென்னா பவுடரை எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணினா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹென்னா பேஸ்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பிளாக் டீ ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு டீ வெசல் வைக்கிறேன் அதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி சூடானதும் அதில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 ட்ரைடு லெமன் கூட ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் ட்ரைடு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரும் சேர்த்துக்கிறேன் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ ஒரு 5 மினிட்ஸாக நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடணும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கணும் இரும்பு சட்டி தான் பெஸ்ட்டு இரும்பு சட்டி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கிளாஸ் பவுல் எடுத்துடலாம் இந்த இரும்பு சட்டியில் நம்ம ஆற வச்சிருந்த பிளாக் டீயை ஆறினதுக்கப்புறமா வடுகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்த பிளாக் டீயில் நம்ம இனி ஹென்னா பவுடர் ஆட் பண்ணிக்கணும் நான் இங்கே எடுத்திருக்கிறது நுபுரோட ஹென்னா பவுடர் 200 கிராம் இதில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் ஹென்னா அப்படின்னு போட்டிருக்கு 100% நேச்சுரல் ஹென்னான்னு போட்டிருக்கிற எந்த பிராண்டு ஹென்னா பவுடர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மருதாணியோட மரம் இருக்குன்னா அதோட லீவ்ஸை காய வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுக்கிற பவுடர் அப்படின்னா நம்ம நம்பி யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர் பேக்கெட்டோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹென்னா பவுடர் கூட எக்ஸ்ட்ராவாக ஆம்லா பவுடர் பிரம்மி பிரிங்கிரஜ் அண்டு ஹை பிஸ்கஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நான் இங்கே எக்ஸ்ட்ரா ஆம்லா பவுடரோ இல்லை பிரிங்கிரஜ் அந்த மாதிரி எதுவும் நான் இதில் ஆட் பண்ணிக்கல உங்களுக்கு ஆம்லா பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆம்லா பவுடரோ இல்லை பிரிங்கிரஜோ பிரம்மி இல்லை ஹை பிஸ்கஸ் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பிளாக் டீயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹென்னா பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஹென்னா பவுடரோட குவான்டிட்டி எப்படி எடுக்கணுன்னாக்கா உங்கள் ஹேரோட லெங்க்த்து பார்த்து தாங்க எடுத்துக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரோட ஹேரோட லெங்க் அண்ட் திக்னஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல ஸோ அதை அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஜாஸ்தியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 2 வீக்ஸ் கழிஞ்சு கூட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரலாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஹென்னா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாமே எதுக்கு பிளாக் டீயில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம காஃபி அண்டு டீ பவுடரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேருக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலர் கிடைக்கும் அதுக்காக தான் காஃபி அண்டு டீயில் நம்ம மிக்ஸ் பண்ணுறது சரியா இப்போ என்னோட ஹேருக்கு தேவையான அளவு ஹென்னா பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட ஒரு லெமன் புழிஞ்ச ஊத்திக்கிறேன் மருதாணியில நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி பேஸ்ட்டை நீங்கள் இரவே அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் இது வந்து இந்த மாதிரி ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது
நான் எப்பவுமே ஹென்னா பேஸ்ட்டு ரெடி பண்ணுறது ஒரு நாள் முன்னாடி நைட், அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு தான் ஹேரில் அப்ளை பண்ணுறது. அப்போ ஒரு மினிமம் 6 to 8 hours அப்படியே பிளாக் டீயில் ஊறி இருக்கும். ரெடி பண்ணின பேஸ்ட்டை ஒரு மூடையால் மூடி ஒரு 6 to 8 hours அப்படியே வச்சிடலாம். நான் நைட்டே ஊற வச்சதுனால மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சட்டியோட சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தெரியுது, பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பிளாக் கலரில் அப்படியே தெரிகிறது. நல்ல பர்ஃபெக்டாக டீயில் ஹென்னா பவுடர் ஊறியிருக்கு. நம்ம ஹென்னா பேஸ்ட்டு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஹேரில் ஹென்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு எக்கையும் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கோட வாசனை பிடிக்காதவங்க இதை வந்து எக்கு வந்து ஆட் பண்ண வேண்டாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்கோட ஒயிட்டு மட்டும் எடுப்பாங்க, எல்லோயை எடுக்க மாட்டாங்க. அது உங்கள் விருப்பங்க. உங்களுக்கு ஒயிட்டு மட்டும்தான் சேர்க்கறது பிடிக்கும்னா ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 tablespoons அளவுக்கு கட்டி தயிர் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கர்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிஞ்சு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரில் அப்ளை பண்ணுறது கையால் அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம அந்த கையால் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரஷ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ல இந்த மாதிரி ஹென்னா பேஸ்ட் எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரை நல்லா காம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தலையோட சென்டர்ல இருக்கிற முடி, அதாவது உச்சி முடின்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த முடியில ஒரு பிடி முடி எடுத்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுத்தி விட்டுடுங்க. ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். கிரே ஹேர் அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹேரில் ஹென்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பவும் போடுற ஷாம்பு போட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஹென்னா அப்ளை பண்ணும்போது ஹேரில் அழுக்கோ ஆயிலோ இருக்கக்கூடாது. ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணிக்கணும். ஹேரில் ஆயில் கண்டென்ட் இருந்தால் ஹென்னா ஒட்டாதுங்க. ஸோ எண்ணெய் இல்லாத ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹென்னா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சோப்பு இல்லைனா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஷாம்பு இல்லைனா சோப்பு நம்ம போட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹென்னா போட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆகிடும், எந்த யூஸும் இருக்காதிங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஷாம்புவோ இல்லை சோப்பு போட்டெல்லாம் நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணவே கூடாது. நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணிக்கணும். ஹென்னா மாதத்துக்கு 2-3 times போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 times ஹென்னா போடுவேன். சிலவங்களுக்கு வந்துட்டு ஹென்னா ஒத்துக்காது. ஹென்னா வந்து தணுப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ சிலவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதத்தில் 2-3 times எல்லாம் போடும்போது சிலவங்களுக்கு அது மட்டும் இல்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் கூட போட்டால் கூட சிலவங்களுக்கு சைனஸ் கோல்டு இல்லைன்னா தலைவலி எல்லாம் வரும். அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஹென்னா பேஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் ஒரு 4-5 grams இருக்குல்ல, அதை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹென்னாவில் இருக்கிற அந்த தணுப்பு இருக்குல்ல, அதை வந்துட்டு கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிராம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வந்துட்டு 1 hour மட்டும் ஹேரில் போட்டிருந்தா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தலைவலி இந்த கோல்டு சைனஸ் இந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை எங்களுக்கு வந்துட்டு ஒத்துக்கும் அப்படின்னு உள்ளவங்க வந்துட்டு நீங்கள் வந்து மினிமம் ஒரு 4 hours ஆச்சும் ஹேரில் அப்படியே போட்டுக்கணும். நம்ம இந்த ஹென்னாயில் எதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூட ஹெல்தி ஆகிறதுக்கு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை கறியப்பிள்ளையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து அதை வந்து நம்ம ஹென்னாயில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி ஹேரில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா ஹேருக்கு பிளாக் கலர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயம்.
வெந்தயத்தை என்ன பண்ணிக்கணும்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ஊற வச்சு ஒரு 6 hours ஆச்சும் மினிமம் ஊற வைக்கணும். தண்ணியில் ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ரூபத்தில் எடுத்துக்கணுங்க. அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த ஹென்னால் ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க டேண்ட்ரஃப் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எப்பவுமே ஹென்னா மிக்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் இரும்பு சட்டியில் தான் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இரும்பு சட்டி எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனா இரும்பு சட்டியோட அந்த இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கு வேண்டி தான் இரும்பு சட்டியில் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. உங்ககிட்ட இரும்பு சட்டி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கிளாஸ் பவுல் இருக்கும் இல்லை, அந்த கிளாஸ் பவுலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு இரும்பு ஆணி அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஹென்னா கூட. இது எதுக்குன்னா நம்ம இரும்பு சத்து கிடைக்கும் அதுக்காண்டி தான். ஆணிக்கு பதிலாக இரும்பு பீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம், ஹேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹென்னாயில் கவர் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஹேர் கேப் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 4 hoursக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹென்னா பேஸ்ட்டு கூட பீட்ரூட் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும், ஹேருக்கு நல்ல கலர் கிடைக்கும். பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை இந்த பேஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல கலர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 4 hoursக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ண எடுக்காதீங்க, நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன் வழியாக என்ன தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.